ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நேற்று மூணு முக்கியமான டிவைஸ் ஆப்பிள் வெளியாகியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 10, த செகண்ட் ஒன் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ஃபார் த ஃபோர்த் ஜெனரேஷன், கடைசியாக தான் முக்கியமான விஷயம் ஐஃபோன் 16, 16 ப்ளஸ், 16 ப்ரோ அண்ட் 16 ப்ரோ மேக்ஸ், ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 10. ஸோ என்ன தான் புதுசாக மாற்றிருக்காங்க? ஸோ பேசிக்கலி புதுசுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் அ பிகர் டிஸ்பிளே. ஸோ இருந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷனில் இருந்த சீரீஸ் 9, 8, 7 இருந்து இந்த சீரீஸ் 10 டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பெருசு. அண்ட் தே ஈவன் சே இட் இஸ் ஈவன் பிகர், ஆர் வி கேன் சே ஸ்லைட்லி பிகர் தென் அல்ட்ரா 2. அண்ட் அட் த சேம் டைம் இட் ஹேஸ் அன் ஓலெட் டிஸ்பிளே. ஸோ ஓலெட் டிஸ்பிளேன்னு சொல்லும் போது அதுக்கு என்ன ஆகும்னா, இட் ஈவன் ஹேஸ் அ பிரைட்டர் டிஸ்பிளே. ஓகே, ஸோ வந்த சீரீஸ் 10 முன்னாடி வந்து 9, 8, 7 இருந்து பார்த்தீங்கன்னா, இது சீரீஸ் 10 வந்து இட் ஹேஸ் அ பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே. அண்ட் சீரீஸ் 10 வந்து தின்னஸ்ட் டிசைன் சொல்கிறாங்க. ஸோ ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இன் டிசைன். ஆனால் நான் வீடியோலேருந்து நான் பார்க்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு என்னமோ சேஞ்சஸ் இருந்த மாதிரி தெரியல. பட் வாட் தேர் கிளைமிங் இஸ் இட் ஹேஸ் அ தின்னஸ்ட் டிசைன். ஸோ அது டிவைஸ் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. இன்னொரு பிகஸ்ட் ஃபீச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் த ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் எவர் ஆன் அன் ஆப்பிள் வாட்ச். ஸோ வாட் தேர் கிளைமிங் இஸ் 30 மினிட்ஸில் வந்து இட் கேன் சார்ஜ் அப் டு 80%, விச் இஸ் வெரி குட். செகண்ட் டிவைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏர்பாட்ஸ் ஃபோர்த் ஜெனரேஷன். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் நான் ப்ரோ ஏர்பாட்ஸ் which has noise cancellation. So vandha endha airpods la, adha non pro airpods la vandha noise cancellation irundhadu illa. Usually pro levels ku dhaan vandha noise cancellation irukum, ana idhukku vandha kondu vandirukanga. But that noise cancellation is not a pro level noise cancellation, a medium level noise cancellation nu solluvanga. So neenga even though neenga pro airpods pro eduthina, adra noise cancellation level vandha usually higher ah dhaan irukum. But still, it is a good thing that non-pro airports ku vandu noise cancellation kondu vandirukanga. So noise cancellation kondu vandanaala enna kondu vandirukanga na, adutha vishayam transparency mode, aduvum vandu pro device ku dhaan irukum. Avaram at the same time adara case irukla, and the airports for generation oda case ku speaker irukan. Speaker oda purpose enna na, namakku erkane theriyum airports pro la adu irukum. It is to find your airports when it is lost. ஸோ கிட்டதில் வீட்டிலே நீங்கள் எங்கேயாச்சும் விட்டுட்டீங்க, எங்கடா காணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் தட்டினீங்கன்னா அது சவுண்டு கொடுக்கும். ஸோ அந்த சவுண்டை வச்சு அது எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏர்பாட்ஸ் ஃபோர்த் ஜெனரேஷன். ஓகே, அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லோரும் காத்திருந்த ஒரு விஷயம், ஐஃபோன் 16. ஸோ ஐஃபோன் 16 or 16 ப்ளஸ் பற்றி முதல் நான் பேசுகிறேன். ஐஃபோன் 16 or 16 ப்ளஸ், இட் கம்ஸ் இன் நியூ 5 different colors. அதில் ரொம்ப பயங்கரமான ஒரு கலர் வந்து பிங்க். இவன் தோ நம்மளுக்கு பிங்க் பிடிக்காது, பட் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஓகே, இந்த ஐஃபோன் 16, 16 ப்ளஸில் அப்படி என்ன தான் வித்தியாசம் கம்பேர் டு ஐஃபோன் 15 and 15 ப்ளஸ்? சைஸ் வரையா பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த சேம் சைஸ். ஐஃபோன் 16 வந்து 6.1 இன்ச், 16 ப்ளஸ் வந்து 6.7 இன்ச். அது வந்து மாறல, சேம் compared to previous model. The main part, the main changes was in the camera. So camera design vandu maathirukanga, nalla vela maathunanga. LED usually vandu pudusu pay vaangana kuda ellarum kekkirukku illa idhuna 15 vaangirukka, idhu 14 mari irukku illa 13 mari irukku, ena and the camera design remains the same la. So ipo vandu maathirukanga. So neenga ipo 16 16 ப்ளஸ் vaangninga oru vyathasam theriyum 15 or 16. மெயின் டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறது என்னன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் கேமரா, அதில் அல்ட்ரா வைட் கேமரா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் அதே 12 MP தான், பட் இட் ஹேஸ் நியூ அல்ட்ரா வைட் மேக்ரோ லென்ஸ். ஏன் அது நியூன்னு சொல்கிறாங்கன்னா, அப்பர்ச்சர் வந்து கொஞ்சோண்டு குறைஞ்சிருக்கு. ஸோ விச் மேக்ஸ் அ லிட்டில் பி டிஃப்ரென்ஸ் கம்பேர் டு த ப்ரீவியஸ் மாடல். ஸோ நியூ அல்ட்ரா வைட் மேக்ரோ லென்ஸ். ஸோ அந்த அல்ட்ரா வைட் வச்சு உங்களால் மேக்ரோ மூட் வந்து நீங்கள் பிடிக்கலாம். அது வந்து ஆக்சுவலி ஏற்கனவே வந்து 15 ப்ரோ ப்ரோ மேக்ஸில் ஏற்கனவே இருக்குது. அப்புறம் அந்த டிசைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனோட டிசைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தே ஹவ் ப்ராட் இன் அ நியூ கேப்சர் பட்டன். ஸோ யூஸ்வலி ஃபோன் இப்படி தானே பிடிச்சிருப்போம். ஸோ யூஸ்வலி ஃபோன் இப்படி தானே பிடிச்சிருப்போம். ஸோ அந்த கேப்சர் பட்டன்,
இங்கே தட்டுறதுக்கு ஒரு புது பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. த மெயின் பர்பஸ் ஆஃப் தட் பட்டன் இஸ் ஃபார் யுவர் கேமரா. ஸோ நீங்கள் அதை தட்டிங்கன்னா அது நேராக கேமரா இப்போ லான்ச் பண்ணிடும். பட் அட் த சேம் டைம் அதுக்கு நியூ கண்ட்ரோல் கூட இருக்குது. நீங்கள் அதில் நீங்கள் அதில் வந்து திருப்பி தட்டுனீங்கன்னா அந்த பட்டனை ஜூம் ஃபீச்சர்ஸ் வரும். ஸோ நீங்கள் லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இட் கேன் ஜூம், இட் கேன் ஜூம் அவுட், யூ கேன் ஆல்சோ பிரிங் அப் யோர் ஃபில்டர்ஸ். என்ன மாதிரி ஃபில்டர்ஸ் உங்களுக்கு வேணும் நீங்கள் அதை தட்டிக்கலாம். வி கால் தட் அஸ் ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ். ஆப்பிள் இந்த வருஷம் கொஞ்சம் புது ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்வலி ரொம்ப பேர் பாய்க்க மாட்டாங்க. இட் டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் கிட்ட போனீங்கன்னா அவங்க அதை ரொம்ப பாய்க்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க யூஸ்வலி அதை ரோல பிடிச்சிட்டு தில் எக்ஸ்போர்ட் தட் டு லைட் ரூம். அதில் அவங்க எடிட் பண்ணி அவங்க அதில் இது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கேப்சர் பட்டனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படியும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி வச்சாலும் நீங்கள் இங்கிட்டும் பிடிச்சிக்கலாம். அது பொறுத்து இருக்குது. சில பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில பேருக்கு அது இருக்காது. எனக்கு நான் வீடியோ பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமானு தெரியல. ஐ டோன்ட் திங்க் இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. எனக்கு யூஸ்வலி அதை நான் நார்மலாக இப்படி பிடிக்கிறது. நான் இதிலே ஆக்சுவலி இந்த பட்டன்லேயே நான் வந்து ஆக்சுவலி நான் தட்டி ஸ்க்ரீன்லேயே நான் தட்டிடலாம். ஜூம் இன் ஜூம் அவுட் அந்த ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல் எனக்கு இன்னும் அது இன்னும் ஃபாஸ்ட் மாதிரி இருக்கும். நம்ம இப்போ தான் இப்படி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இப்படி நவுத்துறோன்னு சொல்லிட்டு அப்போ தான் அது கீழே விழுவோம். இப்படிலாம் நவுத்திக்கிட்டு இருந்தனா ஃபோன் இவ்வளோ கீழே நீங்கள் பிடிச்சிங்கன்னா சின்ன ஃபோனாக பரவாயில்ல. இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா 15 Pro Max கீழேலாம் நவுத்துனீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா ஃபோன் ஒரு மாதிரி ஆடுது. அப்புறம் ஃபோன் கீழே போயிடும். நம்மளுக்கு அது தேவையில்லாத வேலை. ஸோ இன்னொரு பெரிய அப்கிரேட் என்னென்னா இட் ஹேஸ் a better battery life. ஏன்னா அதோட பேட்டரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இட் ஷுட் ஹேவ் a better battery life. ஓகே, அடுத்தது நம்ம வந்து 16 Pro and 16 Pro Max பற்றி பேசுவோம். இதில் உள்ள மொத நியூ விஷயம் வந்து என்னதுன்னா இட் ஹேஸ் a new size. This is the first time actually. Few years-க்கு வந்து ஒரே சைஸ் தான், 6.1, 6.7, which is the same size as the non-pro device lah. இதில் வந்து த ப்ரோ நவ் ஹேஸ் நார்மல் 16 Pro-க்கு வந்து 6.3 inches, 16 Pro Max-க்கு வந்து 6.9 inches. ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் யூஎஸ்பிசி. ஆக்சுவலி என்னோடய ஐஃபோன் 15 Pro Max கூட விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஐஃபோன் வித் யூஎஸ்பிசி ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வித் யூஎஸ்பி 3.0. ஆஸ் யூஷுவல் இட் ஹேஸ் த பிகஸ்ட் பேட்டரி லைஃப் ever on an iPhone. That is what they are claiming, because Pro Max-க்கு ஓட சைஸ் வந்து 6.9 inch ஆச்சு, nearly 7 inch. So the battery size also increase aayirukonum, and it comes with the new chip A18 Pro. So enoda 15 Pro Max pathina A17 Pro, and Pro ku Pro Max ku adhe dhaan. It has that capture button, and at the same time it comes with 4 different colors. Ungalku Pro oda usual color ungalku theriyum. Everyone are usually excited for the new color, desert color nu solvanga adhu, which looks nice. And it comes with studio quality mics. And the phone le vandu it comes with studio quality mics. Okay, so the main point, the main feature for me the main feature usually comes with the camera. Ipo in the 15 Pro Max la pathina adara wide camera ku vandu it is in 48 megapixel. Okay, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒயிட் கேமரா கம்ஸ் வித் 48 megapixel ஃபியூஷன் கேமரான்னு சொல்லுவாங்க. த பெஸ்ட் பார்ட் இஸ் த அல்ட்ரா ஒயிட். யூஸ்வலி எல்லாருக்கும் அந்த அல்ட்ரா ஒயிட் பாய்க்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒயிட்டுக்கும் அல்ட்ரா ஒயிட்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒயிட்டோட ரெசல்யூஷனே ஓவரால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீமாக இருக்கும். பிகாஸ் இட் யூசஸ் ஒன்லி 12 megapixel. இந்த 15 Pro Max-ல இட் யூசஸ் 12 megapixel. இப்போ வந்திருக்கிற 16 Pro 16 Pro Max-க்கு பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரா ஒயிட் லென்ஸ் கம்ஸ் வித் 48 megapixel, விச் இஸ் டூ குட். அண்ட் ஆல்சோ அதே 16 Plus-க்கும் வர அதே ஒத்து ஃபோக்கஸ் இங்கே உள்ள அல்ட்ரா ஒயிட்க்கும் இருக்குது. ஆனால் அதில் வந்து 12 megapixel, இதில் வந்து 48 megapixel. அண்ட் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து அந்த தேர்ட் லென்ஸ் வந்து த சேம் திங், 5 times டெலிஃபோட்டோ. அடுத்தது வந்து த லாஸ்ட் ஒன் இஸ் மை ஃபேவரட், வீடியோ 4K 120 frames per second கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் த பெஸ்ட் பார்ட். யூஸ்வலி ஐஃபோன்ஸ்க்கு வந்து 4K 60 frames per second தான் அதோட ஹையஸ்ட் ஃப்ரேம். என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன், தோஸ் ஹூ ஹேவ் 15 15 ப்ளாஸ், இஃப் தே வாண்டட் டு அப்கிரேட் தே கேன் அப்கிரேட் டு 16 அண்ட் 16 ப்ளாஸ்.
இட் இஸ் அ கிரேட் அப்கிரேட் ஃபார் வேல்யூ. ஏன்னா 15 ப்ரோவில் இருந்த முக்காவாசி விஷயம் வந்து 16க்கும் 16 ப்ளஸ்க்கும் வந்துடுச்சு. ஓகே, விச் இஸ் வெரி குட். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சே யூ இன் த நெக்ஸ்ட் ஒன்.